சங்க கால ஆட்சி அமைப்பில் படை பத்தி பார்க்க போறோம் அதாவது சங்க காலத்துல தமிழ்நாட்டுல படைகள்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம் அந்த படைகள்ல என்னென்ன மாதிரியான போர்க்கருவிகள்லாம் பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம் அரசருடைய படை என்று அழைக்கப்பட்ட இராணுவம் நான்கு பிரிவுகளை கொண்டிருந்தது அரசருடைய படை அப்படின்னு அழைக்கப்பட்ட இராணுவம் வந்து பார்த்தீங்கன்னா நான்கு பிரிவுகளை கொண்டது அப்போது படைப்பிரிவு அப்படின்னு ஒன்று இருந்திருக்கு அது என்னென்ன பிரிவு அப்படின்னு பாருங்கள் காளார் படை குதிரைப்படை யானைப்படை தேர்ப்படை இந்த நான்கு வகையான பிரிவுகளும் வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்கு இந்த படை எப்படி அழைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அரசருடைய படை அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு படைத்தலைவர் எப்படி அழைக்கப்பட்டார் அப்படின்னா தானை தலைவன் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கார் இதை நோட் பண்ணிக்கோங்க படைத்தலைவர் எப்படி அழைக்கப்பட்டிருக்காருன்னு கேள்வி கேட்டாங்கன்னா தானே தலைவன் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு இருக்காரு அக்காலப்பகுதியில் பயன்படுத்தப்பட்ட முக்கியமான ஆயுதங்கள் என்னென்ன ஆயுதங்கள்னு பாருங்க முக்கியமான ஆயுதங்கள் வாள் இப்போ ஒரு போர் வீரர் இருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட கண்டிப்பாக வாள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்புறம் கேடயம் இருக்கும் கேடயம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்புறம் தோமாரம் இந்த தோமாரம் அப்படிங்கிறது எரி ஈட்டி ஈட்டி வில் அம்பு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயுதங்கள் தான் இதெல்லாம் முக்கியமான ஆயுதங்கள் என்னென்ன ஆயுதங்கள் நோட் பண்ணிக்கோங்க வாள் கேடயம் ஈட்டி வில் அம்பு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ரொம்பவும் முக்கியமான ஆயுதம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தோமாராம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா இந்த தோமாரம் அப்படின்னா என்னென்னா சற்று தொலைவிலிருந்து எதிரியின் மீது ஏவுகணையை போன்று வீசப்படுவதாகும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்கூலில் வந்து ஜாவ்லின் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லைங்களா ஓடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈட்டியை வந்து வீசுவாங்க இல்லை தூரத்தில் இருந்து அது ரொம்ப தூரத்தில் போய் வந்து பார்த்தீங்கன்னா குத்தும் ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா தோமாரம் அப்படிங்கிறது சற்று தொலைவிலிருந்து எதிரியின் மீது ஏவுகணையை போன்று வீசுவதாகும் அதாவது அவங்க வீசின உடனே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சல்லுன்னு ஒரு ஒரு திசைவேகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குத்தும் இல்லையா ஒரு இடத்துல அதான் சொல்கிறாங்க தோமாரம் எனப்படுவது சற்று தொலைவிலிருந்து இருந்து எதிரி மீது ஏவுகணை போன்று வீசப்படுற அந்த ஒரு ஈட்டியை தான் தோமாரம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் இந்த ஆயுதங்கள்லாம் இருக்குது இல்லையா இந்த ஆயுதங்கள் வைக்கப்பட்டிருந்த இடம் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா படைக்கொட்டில் அப்படின்னு அழைக்கப்படும் அழைக்கப்படுது தமிழ்நாட்டில் ஆயுதங்கள் வைக்கப்பட்டிருந்த இடத்தை எப்படி அழைப்பாங்க அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா படைக்கொட்டில் அப்படின்னு அழைப்பாங்க அப்புறம் கோட்டைகள் அரண்களாலும் ஆழமான அகழிகளாலும் பாதுகாக்கப்பட்டன கோட்டைகள் வந்து பார்த்தீங்கன்னா அரண்களால் வந்து பாதுகாக்கப்பட்டது ஆழமான அகழி அகழி அப்படிங்கிறது வந்து ஒரு நீர்நிலை நீர்நிலை இதுக்கு முன்னாடி வந்து தமிழகத்தின் நீர்நிலை பெயர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த போய் அப்படின்னா அகழி மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் இன்னும் என்னென்ன நீர்நிலைகள்லாம் இருந்தது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டைகள் எதாவது வந்து பாதுகாக்கப்பட்டது அப்படின்னா அரண்களாலும் ஆழமான அகலைகளாலும் பாதுகாக்கப்பட்டிருக்கு அப்புறம் போர் முரசும் கடவுளாகவே கருதி வணங்கப்பட்டது இப்போ ஒரு போர் தொடங்கிறதுக்கு முன்னாடி என்ன முழங்கு அப்படின்னா போர் முரசு வந்து அந்த போர் முரசம் வந்து பார்த்தீங்கன்னா கடவுளாகவே கருதி வணங்கப்பட்டிருக்குது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சங்ககால படைப்பிரிவு தான் இருந்திருக்கு சங்ககால தமிழகத்துல தமிழ்நாட்டில் வந்து பிரிவு இந்த மாதிரி தான் இருந்திருக்குது